ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வணக்கம். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாவட்டத்தோட ஹைதராபாத்ல பிரியங்கா ரெட்டி அப்படிங்கிற ஒரு கால்நடை மருத்துவர் 4 பேரால மது வாயில் ஊற்றப்பட்டு பெட்ரோல் ஊற்றி எரித்து படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த 4 பேரையும் உடனடியாக காவல்துறை வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு போனாங்க. இன்றைக்கு விடியற் காலையில் அவர்களை அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு அங்கே போய் செய்முறை விளக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த 4 பேரும் அந்த சம்பவம் நடந்த இடத்துல காவல்துறையை தாக்கி விட்டுட்டு தப்பிச் செல்ல முயற்சி பண்ணதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. உடனடியாக சுதாரித்து கொண்ட காவல்துறை அவங்க 4 பேரையும் சம்பவம் எங்கு நடந்ததோ அதே இடத்துல சுட்டு படுகொலை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி மக்கள் கருத்து நிகழ்ச்சியில் ஆதன் தமிழ் விசாரிக்க இருக்கிறோம். வாருங்கள், மக்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத அவர்களிடமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெண் வயிற்றில் பிறக்கிறதுக்கே தகுதி இல்லாதவனுங்க. அவனுக்கு சுட்டதுனால 100% நாங்கள் ஆதரிக்கிறோம். எல்லா இடத்துலையும் பண்ணணும். எங்கள் பெண்ணை எவ்வளோ கேவலமாக இழுக்கிறவா பண்ணுறானுங்களோ எல்லாரையும் பண்ணணும். தான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் நினைக்கும் போது அப்படியே அடி வயிறை குமுறுது. அந்த மாதிரி பண்ணுறேன். அந்த நின்ற இடத்துல அந்த இடத்துலையே அவனுங்களுக்கு எது கொடுக்கணும். அப்போ தான் அவனுக்கு வந்து பெண்மையனோட அருமை என்னான்னு தெரியும். பெண் வயத்திலே பிறந்து பெண்மையே அந்த மாதிரி கேவலமாக கொச்சப்படுத்துகிறானுங்கன்னா எவ்வளோ கேவலமாக இருக்குது அது சொல்லுங்கள். அதனால் நாங்கள் எல்லாருமே அதை ஆதரிக்கிறோம். அந்த மாதிரி பட்டுன்னு சுட்டு கொண்டா போ அப்படின்னு சாதாரணம் பண்ணோம், எல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. அவங்கள அணு அணுவாக சித்திரம் அதை பண்ணோம். உன்ன ரேட்டு யாரும் இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணாத மாதிரி அவங்களுக்கு தகுந்தோம் தண்டனை கொடுக்கணும். ஒன்று கை கால் எடுக்கணும். அந்த மாதிரி கை கால் இல்லாமல் எல்லாம் கண்ணு நோண்டிக்கணும். அது மாதிரி சித்திராவது படுற மாதிரி அவங்க அணு அணுவாக சாகணும். உடனே சாவடிக்கூடாது. அந்த நியூஸை கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலையில் இது மாதிரி இன்னொரு முறை நடக்கக்கூடாது இந்த தப்பு. அதுக்கு கவர்மெண்ட் நல்ல பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்ற மாதிரி என்னோடய ஃபீலிங். அங்கே பரவாயில்ல, கவர்மெண்ட் எப்படியோ கவர்மெண்ட் சப்போர்ட்டால் தான் நடந்திருக்கோம். பட் நல்லா இருந்தது, இந்த நியூஸ் கேட்க நல்லா இருந்தது. ஆனால் நம்மளும் பொம்பளை வயதில் தான் போகிறோம். அதேமாரி தான் எல்லாருக்கும் இந்த தண்டனை கொடுக்கணும். வெளிநாட்டில் எப்படி கொடுக்குறாங்களோ அதேமாரி இங்கேயும் பண்ணணும். 4 குழந்தைய ரேப் பண்ணி எடுத்துருக்காங்க. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அவங்கள சுட்டு கொண்டது தப்பே கிடையாது. இதேமாதிரி எல்லாருமே பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம பெற்றவங்க வந்து நிம்மதியாக இருக்கலாம். நைட்டும் பகலமாக குழந்தைங்க போயிட்டு வீட்டுக்கு வருது நல்லபடியாக. இதுமாரி உலகம் எங்கேயுமே கொடுக்கணும். அதுமாரி கொண்டோம்னா தான் பயம் வரும், அச்சம் வரும். நாலு பெண்ணை பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. போய் ஜெயிலில் போட்டுட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டு, இப்போ பொள்ளாச்சியில் வந்து சாப்பாடு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் உண்மை. அவங்களுக்கு 4 பொண்ணை இப்படி பண்ணால் 4 பொண்ணு இதான் தண்டனைப்பா, நம்மளுக்கு ஜெயிலில் கொண்டு போய் வைப்பாங்க, நம்ம திரும்ப வெளியே வந்துடலாம். பொள்ளாச்சியில் 250 பிள்ளைங்க இங்கிட்டு, அதுக்கப்புறம் 6 குழந்தை வந்து உள்ள ரூமுகளை வச்சு கற்பழித்தது, அதில் வந்து முதியவர்களிருந்து பெரியவங்க வரையும் வந்து அரெஸ்ட் பண்ணது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் நீதி இன்னும் வழங்கப்படவே இல்லை. கண்டிப்பாக இதான் சரியான தண்டனை, கொல்றது தான் தீர்வு. கண் 100 அதான் கரெக்டாக இல்லை. எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சுட்டுட்டானாக்கா அவனை பார்த்து இன்னொருத்த திருந்துவான்ல, திருந்துவானா திருந்த மாட்டானா? ஐயோ, நம்மளை கூட இப்படி தான் சூட் பண்ணுவாங்க, நம்ம போய் இன்னொரு இடத்துல போய் கை வைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பான் இல்லையா? அதுதான் உண்மை. அப்படி தான் செய்யணும், பண்ணணும். அதுவும் வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி செய்யணும். செய்யலை அது நம்ம போய் என்ன பண்ண முடியும்? ஒரு தவறு நடக்கக்கூடாதுன்னா அப்போவே பனிஷ்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஒரு பெண்ணை கற்பயிற்சி பண்ணுறான்னா அங்கேயே சுடணும், ஸ்பாட்லேயே கூட சுடணும் அவன். சரிதான், ரொம்ப நல்லது. அது இன்னொரு தவறு நடக்கிறதுக்கு நம்ம ஒத்துழைக்காமல் இருக்கிறல, இன்னொரு தவறு செய்கிறதுக்கு பயப்படுவாங்க. அதாவது பெண்கள் அப்படிங்கிறவங்க ஒரு மரியாதைக்குள்ளவங்க, நம்ம தாய் மாதிரி சகோதரி மாதிரி. அவங்கள நம்ம எப்படி வேல்யூ பண்ணுங்கிற ஒரு எஜுகேஷன் வரணும். ஆனால் அது வரைக்கும் இந்த தவறுகள் நடக்காமல் இருக்க கொஞ்சம் தண்டனை வேணும் தான். இப்போ வேறு வழி கிடையாது. ஆனால் கொஞ்சம் டைமில் நம்ம என்ன பண்ணால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல வேல்யூபிள் எஜுகேஷன் கொடுக்கணும். பெண்கள்லாம் மரியாதைக்குள்ளவங்கிற ஒரு நம்ம நாட்டோட கலாச்சாரம் அது தானே. அந்த எஜுகேஷனை வந்து நம்ம ரொம்ப தீவிரமாக கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எப்படி ஒரு பொண்ணு யாருன்னு தெரியாத பொண்ணை கொண்டு போய் கற்பயிற்சி கொடுத்து எவ்வளோ பெரிய தப்பு? கண்டிப்பாக பண்ணணும். அந்த மாதிரி தான் பண்ணணும். குறையும், கண்டிப்பாக பயப்படுவாங்களா? இனிமேல் இதே மாதிரி தமிழ்நாட்டிலும் நடக்கணும். அப்போ தான் தமிழ்நாடு உருப்படும். இல்லைன்னா வெளியே நடு ரோட்டில் நிற்க வச்சு தூக்கில் போடணும், அடிச்சு. அதுவும் பொண்ணுங்க கையில் போடணும். அப்போ தான் நல்லதாக நடக்கும். ஐ ஃபீல் இட்ஸ் வெரி குட் திங் வாட் தேவ் டன் அண்ட் இட்ஸ் வெரி குட் தே ஐ மீன் ஹூ பிரியங்கா காட் ஜஸ்டிஸ் ஃபார் ஹர் வாட் எவர் மிஸ்டேக் தேவ். யெஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் வாட் எவர் மிஸ்டேக் தேவ் டன் தே ஷுடன்ட் ஹவ் ரேப்ட் ஹர் அண்ட் இஃப் தே வுடன்ட் ஹவ் ரேப்ட் தே வுடன்ட் ஹவ் கில்ட் பை போலீஸ் ஆர் எனிபடி.
அண்ட் இட் இஸ் டெஃபினெட்லி ஜஸ்டிஸ். அதுதான் எல்லாருக்கும் அந்த தண்டனை வந்து எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்கறது எல்லாருக்கும் தெரியணும், பார்க்கணும், எல்லாம் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி மறைவாக கொடுக்கறது விட்டுட்டு பொதுவாக கொடு, கண்டிப்பாக அவங்களெல்லாம் பப்ளிக்கில் சுட்டு தள்ளணும். இதுல என்ன ஆதரிக்கிறது, நாங்களாம் எல்லாமே நல்ல கவர்மெண்ட்டுக்கு அதான அடையாளம். எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம குற்றவாளியை காப்பாத்தினா அதுல என்ன யூஸ் இருக்கு? ஒரு பயம் வரும் இல்லையா, பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க, எதுவுமே ஆகாது, நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு நினைச்சா தானே அவங்க செய்யறாங்க. ஸோ ஒரு பயம் வரும், அவங்களால எதுவும் பண்ண மாட்டாங்க. இனிமேல் பாய்ஸுக்கே முதல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பொண்ணை தப்பா பார்க்காதீங்கன்ற, எல்லாருக்கும் அக்கா தங்கச்சியெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால அவங்க பேரண்ட்ஸும் சொல்லணும், சுற்றி அவங்க காலேஜ்லேயோ இல்லை அவங்க படிக்கிற இடத்துலையோ அவங்களுக்கு குட் மேனர்ஸாவது கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பெண்ணை தூக்கிட்டு போய் இவ்வளவு கொடூரமான முறையில் நாலு பேர் சேர்ந்து பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படின்னா அவனுடைய மனசு எந்த அளவுக்கு அந்த கொடூரங்கிறது வந்து அவங்களுடைய இது நிறைய இருக்குது. சமுதாயத்தில் இது மாதிரி ஒரு 10 என்கவுண்டர் நடந்தால் ஒரு வகையில் அது பெட்டர். இப்போ நடந்தது வந்து நல்லது தான். இதுக்கு பெரிய சமுதாயமோ இல்லை மனிதாபிமானமோ அல்லது அந்த மனித உரிமை இந்த மாதிரிலாம் நாங்கள் பாய திறக்காமல் இருந்தாலே போதும். கவுண்டர் பண்ணிடக்கூடாச்சு, என்கிட்ட கொடுங்க, எது அறுத்து போட்டிருப்போம், மரத்தில் தூக்கி போட்டுருவான் அவனை. இதெல்லாம் போலீஸ் ஏற்றுக்கிட மக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வேறு மாதிரி டீல் பண்ணிப்பாங்க. கல்லாலாட்சி கொலர சட்டம் கண்டிப்பாக கொண்டாடணும், கொண்டாடினா தான் இந்தியா திருந்தோம், கண்டிப்பாக சரி. அந்த மாதிரி ஒவ்வொரு போலீஸும் செய்தாங்கன்னா இந்த மாதிரி கற்பழிப்பு பலாத்காரம் இதெல்லாம் நடக்காது. அதில் இந்த பொம்பளைங்க பண்ணுறாங்க பாரு அட்டகாசம், ஒரு ட்ரெஸ்ஸை போட்டோம்னா ஒரு அளவாக போடணும், ஒன்று சுடிதார் போடணும், இல்லை புடவை கட்டணும், அதுவும் கட்ட மாட்டுற ஆளுங்க. நம்ம உடுத்துகிற துணியில் தான் ஒரு ஆம்பளை நம்மளை பார்க்குற பார்வையோட தகுதி இருக்குது. ஒரு புருஷனாகப்பட்டவங்க பார்க்கறதுக்கு தான் நம்ம உடம்பு, எல்லாரும் பார்க்கறதுக்கு இல்லை அந்த உடம்பு. கலால் அடிச்சாலும் சரி, இந்த மாதிரி சுட்டு கொண்டாலும் சரி, கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணி தாங்க சார். எல்லா யார் யார் அந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்கள எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் நாலு பசங்க பயம் இருக்கும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் கரெக்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதே வந்து நடு ரோட்டில் பண்ணாங்க, இன்னும் மக்கள் ஹாப்பியாக இருப்பாங்க. பயம் இருக்கும், குற்றம் குறையணுங்கிறது உங்களுக்கே பயம் இருக்காதா சொல்லுங்க, உங்களுக்கு பயம் இருக்குமா இருக்காதா? பொண்ணு தொடுவீங்களா நீங்கள்? தொடமாட்டீங்கல்ல, அதுதான் வேணும். அப்படி வேணும், அந்த மாதிரி மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக பசங்களை வந்து அந்த மாதிரி செய்கிறவனுங்க எல்லாத்தையும் நிற்க வச்சு நடு ரோட்டில் சுடணும். இன்னைக்கு எல்லாருமே ஃபேக் நியூஸாக இருக்குமோன்னு நினச்சோம், ஆனால் வந்து நியூஸில் போடுறப்ப நாங்களே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம் நினச்சோம். அப்புறம் நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஐ திங்க் திஸ் இஸ் அ ரைட் டிசிஷன் அண்ட் கவர்மெண்ட் ஷூட் டேக் மோர் ஸ்டெப்ஸ் டு ப்ரிவென்ட் திஸ் ரேப் கேசஸ் அண்ட் ஆல். Because this is the first step that they're taken by Indian government, and more steps should be taken for government to prevent rapes and society. Like people are now you're taking it's like all they're giving blame to girls only, they're not giving blame to boys. They should change the thinking of boys also. The parents should teach their boys what to do, what not to do. Pa naalu vera suttu konadanaala anga kandi or bayam நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணாலும் தப்புனாலும் உடனே நம்ம மறுபடியும் பண்ணிடுவாங்கிற ஒரு பயம் இருக்கும். அதே பயம் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் சடனாக நம்மளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த என்கவுண்டர் பயம் வரும், தப்பு நடக்காது. நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, ஹியூமன் ரைட்ஸ் சொல்லுவாங்க, ஆனால் சொன்னாலும் அப்போ ஏன் அவங்களால தப்பை தடுக்க முடியல, கண்ட்ரோல் ஆகவே இல்லையே. ஸோ இது வந்து எனக்கு என்னையை பொறுத்தளவில் தனிப்பட்ட மேலே சொல்லணும்னா கண்டிப்பாக இது வந்து இது ஒரு ஆரம்பமாக இருக்கும். கண்டிப்பாக இதை வச்சு நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு ஆள் மர்டர் பண்ணாலும் போதும், அடுத்தது யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மிருகத்தனமான ஒரு நாயிங்கெலாம் வந்து நம்ம உலகத்துக்கு தேவையே இல்லை. 10 பேருக்கு மத்தியில் நிற்க வச்சு சுட்டுக்கொள்ளணும். இப்போ துபாயில் பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணால் ஒன் ஹவரில் அவன் தான் ரேப் பண்ணான்னு சொல்லி ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா எல்லா மக்கள் மத்தியிலையும் நிற்க வச்சு தான் அவனை சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கொடூரமான தண்டனைலாம் வந்து ஒரு 2 பேருக்கு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ்நாடு முன்னேறிடும்.